நாட்டில் 1977 வந்து போக்குவரத்து தொழிலாளர்களை அரசு ஊழியர் ஆக்க வேண்டும் என்ற கோரிக்கை எனக்கு நிறைவு வருகிறது. ஆளுங்கட்சி சங்கம் இந்த கோரிக்கையை வைத்தாலும் அதை ஏனோ கிளப்பிலேயே போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் ஆந்திரா முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் ஆந்திரா போக்குவரத்து கழகத்தை உள்ள தொழிலாளர்கள் அனைவரையும் அரசு ஊழியராகி அந்த துறையும் அரசு துறையாகி இருக்கிறார். அதே கோரிக்கை தான் தமிழகத்தில் சுமார் 20 ஆண்டு காலத்திற்கு மேலாக நீடித்து வருகிறது. அந்த கோரிக்கை இந்த நேரத்தில் நிறைவேற்றி தர வேண்டும். தொழிலாளர்களே இல்லாத தொழிற்சங்களை வைத்து இந்த அரசு ஒப்பந்தங்களை நிறைவேற்றுகிறது. எனவே தொழிற்சங்க தேர்தலை நடத்தி தொழிலாளர்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர்கள் மட்டுமே பேச வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக் கொண்டோம். நிதி பற்றாக்குறை என்று தொடர்ந்து அரசு அறிவித்து வருகிறது. இதனால் தொழிலாளர்களுக்கான சலுகைகளை மறுக்கிறது. போக்குவரத்து துறையை போக்குவரத்து கழகத்தை அரசு துறையை ஆக்குவதன் மூலம் ஆண்டுதோறும் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்க முடியும். அவ்வாறு ஒதுக்கும் பட்சத்தில் மக்களுடைய சேவை தொடர்ந்து நீடிக்கும். மக்கள் சேவை காப்பதற்காக போக்குவரத்து கழகங்களை அரசு துறை ஆக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணியாளர் சமூகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். டி.வி. பத்மநாபன், மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து பணியாளர் சமூகம்.